இருக்கீங்க. இந்த வீடியோவுடைய பார்ட் 1 பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அந்த அலாரம் ஆஃப் பண்ண கூடாதா? நான் சீக்கிரமா எழுந்துட்டேன். ரங்கு குஞ்சுகுட்டி, நம்மளோட முதல் எதிரியே இந்த அலாரம் கிளாக் தான். இத நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அந்த நாளையே ஜெயிச்ச மாதிரி. அது எப்படி தாத்தா சொல்றீங்க? ஆமா, அது என்ன சார் பற்ற பரம்பரை சேர்ந்ததா என்ன? இல்லப்பா, சாதாரணமாவே நம்ம அலாரம் அடிக்கும் போது அதை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு நினைப்போம். ஆனா பாருங்களேன், அது 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஆயிடும். அதனால அந்த அலாரம் அடிச்ச உடனே அதை நிறுத்தி எழுந்துட்டோம்னா நம்ம அதை ஜெயிச்சா மாதிரின்னு சொல்ல வந்தேன். ஆமாம் தாத்தா, நீங்க சொல்றதும் சரிதான். ஓகே ஓகே, இனிமேல் எழுந்துக்கிறேன். குட் பாய். சரி, எழுந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனா நாங்க எழுந்தவுடன் பூஸ்ட் குடிப்போமே. நம்ம காலையில எழுந்த உடனே பூஸ்ட், காஃபி, டீ எல்லாம் குடிக்க கூடாது. ஒரு கிளாஸ் தண்ணி தான் குடிக்கணும். அந்த தண்ணி குடிச்சா நம்ம வயிறு சுத்தமாகும். டீ காஃபி எல்லாம் குடிச்சா நம்மளுக்கு சுறுசுறுப்பு வராது. ச்சே, இவர் வேற காலையில எழுந்த உடனே இத குடிக்காத அத குடிக்காதன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாரு. ரங்கு, நீ சும்மா இருக்க மாட்டியா? ஓ, தண்ணி குடிச்சா இவ்வளவு நல்லதா தாத்தா? தோ நாங்க தண்ணி குடிச்சிட்டு வரோம், வெயிட் பண்ணுங்க. நீங்க போங்க, நான் மொபைல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் செக் பண்ணிட்டு பொறுமையா வரேன். ரங்கு, திரும்பவும் தப்பு பண்ற பத்தியா? எழுந்த உடனே மொபைல் பார்க்க கூடாதுமா? இது நம்மளோட 2வது எதிரி. இத கண்டுக்காம இருந்துட்டோம்னா நம்ம பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் நிறைய மூளைக்கு வேலை கிடைக்கும். மூளையும் நிறைய யோசிக்கும். முதல்ல அந்த போனை எடுத்து வச்சிட்டு வா. சரி சரி, நான் பார்க்கல, வாங்க எக்சர்சைஸ் பண்ணலாம். வீட்டுக்கு போயிட்டு பாட்டி இட்லி வச்சிருக்காங்க, நூடுல்ஸ் இல்லையா? நூடுல்ஸா? அது உடம்புக்கு நல்லது இல்ல ரங்கு. நம்ம சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நன்மையை தரணும், அது தீமைய தரக்கூடாது. என்ன கொடுமை ரங்கு இது, சாப்பாடுல கூட கட்டுப்பாடா? சரி பசங்களா, சாப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் படிங்க. காலையில படிச்சா மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால டக்குன்னு படிச்சதெல்லாம் ஈஸியா மனப்பாடம் ஆயிடும், எப்பவும் அப்புறம் மறக்காது. ஓ, அதான் ஆன்லைன் கிளாஸ் ராத்திரி வைக்காம காலையில வைக்கிறாங்களா? ரங்கு, நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா? நாட்டி பாய். சரி தாத்தா, நாங்க சாப்பிட்டு போய் படிக்கிறோம். ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த முழு நாளுமே நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம அதுவே நம்ம சோகமான பாட்டு கேட்டா அந்த நாள் முழுக்க டல்லாவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்குதான் நான் எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான பாட்டை காலையில நான் கேட்பேன். ஓ அப்படியா, நானும் எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்க போறேன். தாத்தா, என்ன எழுதுறீங்க தாத்தா? அதுவா, இந்த நாள் நான் என்ன செய்யணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்க முடியும். நீங்களும் டெய்லி டூ லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா வரும். ஓகே தாத்தா, சூப்பர், நானும் போய் டூ லிஸ்ட் ரெடி பண்றேன். ரக்கிட்டா ரக்கிட்டா ரக்கிட்டா.
என்னங்க இன்ஜாமி? டைம் ஆச்சு ரெக்கிட்டா, டிஃபன் ரெடியா? ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடுங்க. என்ன ரெக்கிட்டா, நான் பாக்குறது ஒண்ணும் கனவில்லையே. ஆமாங்க, காலையிலே சீக்கிரம் பசங்க எழுந்து அவங்க பெட்ட அவங்களே நீட்டா ரெடி பண்ணிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு எக்ஸசைஸ் கூட பண்ணாங்க. பசங்க இப்படி பொறுப்பா இருக்கிறது பார்த்தா எனக்கே சந்தோஷமா இருக்குதுங்க. ஆமா, எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான். நம்ம ரங்குவும் இப்பெல்லாம் தூங்கி எழுந்த உடனே மொபைல கூட பாக்குறது இல்லங்க. ஓகே, நாங்க குட் மார்னிங் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதால எங்களோட டேயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நாங்க ஹாப்பியாவும் இருக்கோம். அது மட்டும் இல்ல, நாங்க எங்க அம்மா அப்பாவையும் சந்தோஷப்படுத்திருக்கோம். நீங்களும் குட் மார்னிங் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அட, ட்ரை பண்ணி தான் பாருங்களேப்பா. ஆமா, ட்ரை பண்ணிட்டு உங்க டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க பாப்போம். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஆரம்பிச்சிட்டா, சரி கேளு. கண்ணகி மதுரையை எரித்தாள், இது என்ன காலம்னு சொல்லுங்க பாப்போம். கடந்த காலமா? இல்ல இல்ல, அது தீயணைப்பு வண்டிகள் இல்லாத காலம். அமேசிங்.